எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து நாளைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, ஆனால் சண்டே வந்து நேஷ்னல் டே. நேஷ்னல் டே வந்து கத்தாரில் ஒரு பிரமாதமான ஒரு கொண்டாட்டம் இருக்கும். கார்னிஸில் பெரைடு, நிறைய நிகழ்ச்சிகள். அதாவது நம்ம ஒரு நேஷ்னல் டேயை எந்த அளவுக்கு கொண்டாடுவோமோ, கத்தார் நேஷனல் டேயில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி, ஆர்மி, ஏரோஸ்பேஸு, அதாவது ஃப்ளைட்டில் உள்ள சாகசங்கள், போர் விமானங்களோட சாகசங்கள், இதெல்லாம் ரசிக்கும் தன்மையாக கார்னிஷில் நடக்கும். நேஷனல் டே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டபுளான ஒரு டே. அதாவது நம்ம கத்தார் நாட்டில் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமான இருக்கிற நாட்களில் வந்து நேஷ்னல் டேவும் நம்ம சொல்லலாம். நேஷ்னல் டே வந்து அன்னைக்கு வந்து நம்ம போய் அந்த கார்னிஸில் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் கூட்டத்தில் அந்த அலைகளை நம்ம பார்க்க முடியும். மக்களோட அந்தளவுக்கு ஆர்வமாக அங்கே போய் பார்த்து ரசிக்கும் தன்மையை நம்ம வந்து அந்த இடத்துல எல்லா மக்களோடு சேர்ந்து நம்மளும் பார்க்க முடியும். கண்டிப்பாக எல்லாரும் நம்ம போவோம், கண்டிப்பாக நம்மளும் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் 2018 நேஷ்னல் டே அப்போ விடிய கிளம்புற 5 மணிக்கே போயிட்டேன். அப்போ வந்து நான் கிங்குக்கு கை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நானும் வந்து ஒரு நண்பர், கேரளா நண்பர் ஒருத்தர். அந்த வாய்ப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு நேஷ்னல் டேக்கும் கிங்கு வந்து நடந்து போவாங்க. அப்போதைக்கு நம்ம ஒரு கிட்ட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நேஷ்னல் டேக்கு எல்லோரும் போங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து ரசிக்கும் தன்மையாக இருக்கும். அந்த இன்னொன்று, நம்ம வந்து அந்த ஏரோஸ்பேஸ், அதாவது போர் விமானங்களோட சாகசங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்வு. அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். நேஷ்னல் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் நமக்கு ஒரு 18ஆம் தேதி ஃபைனல் மேட்ச், ஃபீஃபா வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்ச் நடக்கப்போகுது. அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸும் நடக்கப்போகுது. இந்த ரெண்டு பேர் விஷயங்களும் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இட்ஸ் அ ஃபைனல் மேட்ச். அப்படின்னா இத்தனை கண்ட்ரி கலந்துக்கிட்ட ஒரு ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் அர்ஜென்டினா ஜெயிக்க போதா, ஃப்ரான்ஸ் ஜெயிக்க போதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நிமிடம் வரையும், இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு ஒரு மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்போ ஒரு ஒரு மக்களும் அந்த இதய துடிப்பு மாரி அர்ஜென்டா ஜெயிக்குமா, ஃப்ரான்ஸ் ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லார் மனசுலேயுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. திடீர்னு ஃப்ரான்ஸ் ஜெயித்தாலும் ஆச்சரியத்துக்கு ஆழ்த்துறது விஷயமே கிடையாது. ஆனால் அர்ஜென்டினா ஜெயிக்குங்கிறத ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா 75% அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும் அப்படின்னு மக்களோட ஆதரவு அர்ஜென்டினாவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்குது. அதுக்கான மெயின் காரணம் பிளேயர்ஸ். அதாவது பிளேயர்ஸோட அவங்க பண்ணுற டிஃபென்ஸ், அதாவது ஒரு ஃபுட்பால் மேட்சுங்கிறது வந்து ஒரு கோல் எப்படி அடிக்கிறோம், நமக்கு எதிராக ஆடக்கூடிய அணியில் அவங்கள எப்படி கோல் போட விடாமல் தடுக்கிறது, அந்த டிஃபென்ஸ் தான் வந்து ஃபுட்பாலில் ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய வெற்றியின் அறிகுறின்னு சொல்ல முடியும். அப்படி வந்து ஃபுட்பாலில் வந்து பார்க்குறதுக்கு தூண்டுதலாகவும் ஆர்வமாகவும் பல ஆடியன்ஸ் வந்து ஃபைனல் மேட்ச் எப்படியாவது நான் பார்க்கணும், எப்படியாவது எனக்கு டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அதுக்கான முயற்சிகளில் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது. சில விஷயங்கள் வந்து நமக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள், அர்ஜென்டினா ஜெயிக்குமா, ஃப்ரான்ஸ் ஜெயிக்குமாங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையும் அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது எல்லா மனசுலேயும் ஆழ்ந்த பதிவான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த ஃபுட்பால் மேட்ச் வந்து கத்தார் நாட்டில் வந்து நம்ம மிக பெருமையாக இருக்குது. கத்தார் நாட்டில் நம்ம வாழ்கிறோம், இங்கே வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக மேட்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஃபைனல் மேட்ச் வந்துட்டோம், செமிஃபைனல் மேட்ச் பார்த்தோம், இத்தனை மேட்ச், ஒரு 9 மேட்ச் பார்த்தோம். இந்த சந்தோஷம்லாம் வந்து கத்தார் நாட்டு வந்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு கத்தார் நாட்டுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப் பார்க்கணும் அப்படின்னு பல கண்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கண்களில் நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ஆசை நிறைவேறிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து கத்தார் நாடு தான். அதுக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட் கத்தார் நாட்டுக்கு. நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கத்தார் நாடு. நான் வந்து வாலண்டியராக ஒரு 10 ஷிஃப்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு தமிழனா இந்த ஃபுட்பால் மேட்சுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்
நான் ஒரு வாலண்டியராக இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் இருந்திருக்கேங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு வந்து வாய்ப்பு அளித்ததுக்கும் கத்தார் நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கேன். அப்படி மட்டும் இல்லை, நம்ம வந்து அந்த வாலண்டியராக அந்த 10 நாள் போன அனுபவம் பார்த்திங்கன்னா அடுத்த ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு மனசும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 76 வயசில் ஒரு முதியவர் வந்து பல ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் கலந்துக்கிட்டு அவர் வந்து சாதிச்சிருக்காரு, ஏன் நம்மளால் வந்து எல்லா ஃபிஃபா வேர்ல்டு கப்லையும் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊண்டுதலை ஏற்படுத்தியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஆனால் ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலண்டியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தேங்க்யூ செலிப்ரேஷன்லாம் நடத்துனாங்க. நேற்று ஒரு பெரிய ஒரு பார்ட்டி நடந்தது. அது மட்டும் கிடையாது, ஃபுட்டாக இருக்கட்டும், அரவணைப்பாக இருக்கட்டும், அந்த கவனிப்பு, ஒரு அன்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது எல்லாமே அந்த வாலண்டியரில் கிடைச்சிது. அந்த விஷயம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்ல முடியும். உண்மையிலே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க வாலண்டியராக இருந்தவங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அர்ஜென்டினா ஜெயிக்குமா, ஃப்ரான்ஸ் ஜெயிக்குமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.